ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இதுக்காரம் நம்ம வந்து திருச்சின்னமலையில் மூணு பாசுரங்கள் செவிச்சிருக்கோம். இந்த மூணாவது பாசுரத்தில் நான்காம் வேற்றுமை இருப்பு என்று சொல்லப்பட்டதான உகாரம் மகாரம் அது விசேஷத்தை பார்த்துட்டு எழுத்து ஒன்றில் திகழ நின்றார் வந்தார்தாமேன் சுவாமி அந்த பாசுரத்தை முடித்தார். அகார உகார மகாரம் அகார வாசப்தனான பெருமாள், உகாரத்துக்கே உண்டான பிராட்டி, மகாரமான ஜீவன், இது மூணும் பிரணவத்தில் இருக்குன்னு சுவாமி சாதித்தார். இப்போது நம்ம அடுத்த பாசுரத்தில் நம்ம இப்போது எதை பார்க்க போகிறோன்னா திருமந்திரத்திலே நமசப்தத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க போகிறோம். நமஹா அப்படின்னா உன்னை வணங்குகிறேன் அர்த்தம். இப்போ மேற்கொண்டு பாசுரத்தை சேவிச்சுட்டு நம்ம அர்த்தத்தில் பிரவேசம் பண்ணலாம். நாம் வணங்க தாமிழங்கா நிற்பார் வந்தார், நம்மை அடைக்கலம் கொள்ளும் நாதர் வந்தார், நாம மக்காம் வழக்கெல்லாம் அறுத்தார் வந்தார், நமக்கு இதுவென்றுரையாமல் வைத்தார் வந்தார், சேமமெண்ணியம்மை அன்பர்கடைத்தாறு வந்தார், செழுந்தகவால் தின்சரணாம் ஈசர் வந்தார், தாமனைத்தும் தீவினையை தவிர்ப்பார் வந்தார், தமக்கேயாயமைக்கொள்வாறு வந்தாரு தாமே அப்படின்னு பாசுரம் அவதாரமாருது. இங்கே முதல் வரியிலே நாம் வணங்க தாம் இணங்கா நிற்பார் வந்தார் அப்படின்னு சுவாமி அருளப்பாடு பண்ணுறார். நாம் நாமாகிய இந்த ஜீவாத்மா அவனை சேவிக்கும் போது இணங்கா நிற்பார் வந்தார். இணங்கான்னா அவர் என்ன ஒத்துக்க மாட்டாரா, இல்லை நம்ம பண்ண நமஸ்காரத்தை ஏற்றுக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றது மனசில். ஆனால் இங்கே இணங்கா என்ற பதத்துக்கு இசைந்துன்னு அர்த்தம். அதாவது நாம் அவனை சேவிக்கும் போது அவன் இசைந்து நமக்கு பலன் கொடுக்கிறான். அதுதான் இங்கே சுவாமி சாதிக்கிறார். நாம் வணங்க தாம் இணங்கா நிற்பார் வந்தார். அப்படி நம்முடைய நமஸ்காரத்தை ஏற்றுக்கொள்ளும் பிரானாய் உபகாரகனாய் ஒரு பெருமாளாய் வந்து நிற்கிறார் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி இங்கே. அதாம் நாம் அவனை சேவித்தால் நமக்கு வேண்டிய பலன்களை கொடுக்க தன் திருவுள்ளம் இசைந்து வந்து நிற்பார் அப்படின்னு சாதிக்கிறார். இன்னும் இப்படி வந்து நிற்பார் அப்படின்னா, ஓர் அஞ்சலி செய்தால் கழுத்தில் ஓலை கட்டி ஓடும் வேலைக்காரன் போலே வந்து சேவகம் செய்வான்னு வியாக்கியானங்களில் சாதிக்கிறார். அதான் ஒரே ஒரு அஞ்சலிக்கு வந்து நிற்கும் பெருமாள் யாருன்னா நம்மளுடைய நாராயணன் தான், வேறு எந்த தெய்வமும் வராது. இப்போது நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு பெரிய சன்னதி இருக்குது, சன்னதியை சுற்றின்தான் அந்த பக்கத்துக்கு போனோம்னா நம்ம சன்னதியை பிரதட்சணம் பண்ணவோண்டிய எண்ணத்தில் போல அந்த பக்கம் இருக்கிற ஒரு இல்லத்துக்கோ நம்ம போயின்னு இருக்கோம். அப்படி பிரதட்சணமாக போகும்போது அந்த பிரதட்சணத்தையும் இந்த ஜீவன் தன்னை பிரதட்சணம் பண்ணான், தனக்கு ஒரு கங்கீரம் பண்ணான் என்று நினச்சிட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராம் பெருமாள். இதாவது யாதிச்சிக சுகிருதம்னு சொல்லுவா. யாதிச்சிகமாக கிடச்சிது, சன்னதியை பிரதட்சணம் பண்ணுன்ட்டு நம்ம போல ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம், அப்போ பிரதட்சணமாக போகும்போது கூட அதையும் இவன் தன்னை சேவித்தான் என்று பெருமாள் திருவுள்ளை பற்றி நமக்கு இணங்கி அனுகிரகம் பண்ணுறார். அதாவது இதை கூட பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டாக்கா, தன் வரவு கணக்கில் வச்சுப்பாராம். இந்த ஜீவன் என்னை நமஸ்கரித்தான்னு சொல்லிட்டு வரவு கணக்கில் வச்சுப்பாராம். அப்படின்னா பெருமாள் எவ்வளோ சுலபன்றதை நம்ம பார்க்கணும். இதுதான் தாம் வணங்க தாம் இணங்கா இசைந்து நிற்பார் அப்படின்ற. இப்போது பாரதத்தில் கூட ஒரு கதை உண்டு, ஒரு அடர்ந்த காடு இருக்குது, அது ஒரு வழிபோக்கன் போயின்ட்டுருக்கான். ஏதோ ஒரு கோயில் மாதிரி ஒரு இடம் தெரிஞ்சுது, ஒரு மண்டபம் தெரிஞ்சுது, மழை தாங்க முடியல, ராத்திரி வேலை ஆகிடுத்து. அப்போது அந்த மண்டபத்து உள்ளே போகிறான். அங்கே ஒரு மாடு கட்டியிருக்கு, அந்த திண்ணை முழுக்க ஒரே சாணம், சன்னதி சாத்தியிருக்கு ஒரே சாணம். ராத்திரி தங்கம் என்ன பண்ண, அந்த மாட்டை கொஞ்சம் தள்ளி கட்டிட்டு அது சாணத்தெல்லாம் வாரி ஓரமாக போட்டுட்டு ராத்திரி அந்த பக்கத்தில் படுத்துட்டு கார்த்தால எழுந்து போனானாம். ஆனால் அவனுக்கு பெருமாள் சுகிருதம் பண்ணேன்னு சொல்கிறான். என்னன்னு கேட்டால், இந்த ஒருவேளை இந்த கோயிலை சுத்தம் பண்ணி கைங்கரியம் பண்ணானே, அதற்கோசம் பெருமாள் ஒரு அனுகிரகம் பண்ணுறான். அதாவது ஒரு சின்ன உபகாரம் பெருமாளுக்கு. அதான் நாம் வணங்க ஓர் அஞ்சலி, ஒரு கைகூப்பினா நாம் வணங்கினால் அவன் இணங்கி இசைந்து வந்து நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணுறான்ட்டு இங்கே சாதிக்கிறான் நமக்கு. இப்போ அதே மாதிரி ஒரு நமஸ்காரம்
ஒரு வஸ்து பெருமாளுக்குன்னு சொன்னாலே அவன் அதை சுவீகரிச்சுன்றான். இந்த பூதனா மோட்சப்படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நஞ்சு தடவின இந்த முளைப்பால் கண்ணனுக்கு கண்ணனுக்குன்னு சொல்லிகிட்டே வந்தா. அவன் சொன்னது தான் கடைசியிலேயே அந்த வஸ்து அவன் சுவீகரிச்சுண்டு தாய் முளைப்பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளர்நடை இட்டு சென்று பேய் முளைவாய் வத்து நஞ்சையுண்டு பித்தனன்ன பிறரே சனின்றாய் அப்படின்ற குலசேகர பெருமான். அந்த மாதிரி அவனுக்குன்னு ஓரஞ்சலி ஒரு வஸ்து சமர்ப்பிக்கிறது அப்படின்னாக்கா அவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுறான், அந்த வஸ்துவை இவன் ஏற்றுக்கிறான். அந்த மாதிரி இங்கே சுவாமி தேசிகன் தாம் வணங்க தாம் இணங்கா நம்முடைய கூக்குரலுக்கு இசைந்து நிற்கிறான்னு சாய்க்கிறார். இப்போது நம்ம அடுத்த வரியில் பார்த்தாக்கா நம்ம அடைக்கலம் கொள்ளும் நாதர் வந்தார். நாம் ஆச்சாரிய முகேன பண்ண சரணாகதியினாலே பிரபன்னன் என்ற திருநாமம் நமக்கு கிடைக்கிறது. இந்த பிரபன்னனான நமக்கு ஒரு பொறுப்புமே வைக்கல பெருமாள், எல்லா பொறுப்பையும் அவனே எடுத்துக்கிறான். இந்த ஜீவாத்மாவை ரட்சிக்கிற பொறுப்பையும் அவனே எடுத்துக்கிறான். அதுதான் நம்ம அடைக்கலப்பத்தில் பார்த்தோம், கோப்திருத்து வரணும், இந்த ஜீவனை காக்கும் பொருளை பொறுப்பை பெருமாளிடம் ஒப்படைத்தலே கோப்திருத்த ரட்சணம், கோப்திருத்து வரணும்னு சொல்கிறா. க்ஷமிக்கிறோம், கோப்திருத்த வரணம், அதாவது இதனை ரக்ஷய வஸ்துவாய் வரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் நம்ம. அப்படி இந்த நம்மை அடைக்கலம் கொள்ளும் அராதார் பெருந்தாளுடைய பிரானடைக்கு என்றும் பிரியாதிருப்பாரே அப்படின்றார். பெருந்தாளுடைய பிரான் இருக்கானே அவன்தான் நம்மை காக்கும் ரக்ஷ வஸ்து, அப்படி எல்லா பொறுப்பையும் அவனே எடுத்துன்றான். அதான் சாய்கிறார் இங்க நம்மை அடைக்கலம் கொள்ளும் நாதர் வந்தார் அப்படின்றார். முதல்ல சொன்னது நாம் வணங்கும் போது அவனும் இணங்கிறான் இசைங்கிறான் அப்படின்னர். அடுத்தது இந்த ஜீவனை அடைக்கலமாக கொண்டு காக்கும் பொறுப்பை அவனே ஏற்றுகிறான் அப்படின்னு சாய்க்கிறார். அடுத்தது நாம் எவக்காம் வழக்கெல்லாம் மறுத்தார் வந்தார். நாம் எவக்கு, நாம் என்ற அகங்காரம், எமக்கு என்ற மமகாரத்தை ஒழிக்கிறார். இதில் யார் பெரியவன், இல் நம்மளது வஸ்து நம்மள்தா, இந்த வஸ்து நம்மள்தா என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இந்த விவாதத்துக்கே அங்கே வந்து வழி இல்லை. எல்லா விவாதங்களையும் அறுத்து நாமமக்காம் வழக்கெல்லாம் அறுத்தார் வந்தார்னு, ஒன்று என்று எதுவும் இல்லைப்பா, எல்லாம் என்னது அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் அவனுக்குன்னர், அதாவது நமக்கு இதுவன் உரையாமல் வைத்தார் வந்தார். இது நமது, நமக்கு என்ற ஒரு வஸ்து பற்றி சேஷத்துவம் இல்லாமல் எல்லாம் தனதாக்கி கொண்டவர் இந்த பெருமாள். எப்படி அப்படின்னு கேட்டாக்கா பலி சக்கரவர்த்தி இருந்தார், இந்த மூன்று லோகம் எண்ணுதுன்னு சொல்லிட்டுருந்தான், பெருமாள் கொடுத்த வஸ்துவை எண்ணுதுன்னு சொன்னான். அதாவது எனக்கு ஒரு பிரபன்னன், எனக்கு யான் உரியேன் அல்லேன் என்ற ரீதியிலே தான் ஜீவிக்கணும். ஆனால் பலி சக்கரவர்த்தி ஐஸ்வர்யத்தினுடைய செருக்கால இருந்தார். பெருமாள் பார்த்தார், சரி இவனை எப்படியாவது வழிக்கு கொண்டு வரணும்னு திருவுள்ளை பற்றி முதல்ல மாணிக்குரலுருவாய அப்படின்னர். மாணிக்குரலுவாய் பெருமான் வந்து போகிறான். மூன்றடிவன் குழு என்று கேட்குறான். கையிலே கமண்டலம், மான் கொண்டதோல் மார்வில் மாணியாய் மாவலிமன் தான் கொண்டு தாளால் அளந்த பெருமான். மூன்றடிவன் குழுன்றான், யக்னோபவீதம் நல்ல சிக்க வச்சுண்டு கையில் கமண்டலத்தை எடுத்துட்டு ஒரு கொடை எடுத்துட்டு பெருமாள் போய் நிற்கிறான், யாசகத்துக்கு நிற்கிறான். மூணடி மண் குடு அப்படின்றான். இன்னார் இன்னார் யாருன்னு கேட்குறான் பலி சக்கரவர்த்தி. சொல்றேன், நான் இன்னாருடைய புத்திரன், எனக்கு ஓரடைவும் இல்லை, அதனாலே கொடுக்க வேண்டும். அவன் நினச்சுட்டான் பெருமாள் திருவுள்ளம் என்னன்னா என்னுடைய ஆளுகைக்கு அடங்காத இடம் இல்லைன்றது பெருமாள் திருவுள்ளம். இது பலி சக்கரவர்த்தி எப்படி புரிஞ்சுட்டான் அப்படின்னாக்கா இவனுக்கு ஓரடி மண் கூட இல்லை போட்டிருக்கு, தம்மகிட்ட யாசகத்துக்கு வந்திருக்கான்னு நினச்சிருந்தான். ரொம்ப ரொம்ப வேத வாசனை அடிக்கிறது இவன் பேரில், அத்தியனம் பண்ண சிறு பாலகனாய் பால்மனம் பாராத பாலகனாய் இருக்கான், மூணடி மண் தானே நான் அளந்து கொடுக்குறேன்னு சொன்னான் அவளி சக்கரவர்த்தி. பெருமாள் பார்த்தார், மன்னா நானே அளந்துக்கிறேனே, இல்லை சுவாமி தேவர் சின்ன திருவடியாக இருக்க உமக்கு போராத இடம், மூணடி மண் தானே நான் அளந்து கொடுக்குறேன் சுவாமி, நிறையா கொடுக்குறேன் அப்படின்னா. பெருமாள் பார்த்தார், இல்லை இல்லை நானே அளந்துக்கிறேன்னு சாதிச்சார். சரின்னா என்னுடைய பாதத்தால் யாரளப்பமு வடிவன்
மன்னா தருக என்று வாய் திறப்ப அப்படின்னார் பெருமாள். என்னுடைய பாதத்தால் நான் மூன்று மண் அளந்துக்கிறேன், மன்னா தருக என்று வாய் திறப்ப, தரேன்னு சொல்லு அப்படின்னு திருவங்கவண்ணன் சாய்கிறார். இந்த வாமனாவதாரத்தை மற்றவனும் என்னால் தரப்பட்டதென்றலுமே அப்படின்னார். மற்றவனாகிய பலி சக்கரவர்த்தி இந்த மூரடிவன் என்னால் தரப்பட்ட அந்த அகங்காரத்தோடே சொன்னான், செல்வ செருக்கோடே சொல்கிறான். நம்ம இங்கே பார்த்த விஷயம் வந்து நாம் எமக்காம் வழக்கெல்லாம், நாம் என்ற அகங்காரமும் எமக்கு என்ற மமகாரமும் ஒழிக்கணும் சொன்னார். ஒழிக்கிறது இந்த பெருமாள் தான் ஒழிக்கிறார். அதை ஒழிக்கவே இவன் வாமனனாய் வந்தான். மற்றவனும் என்னால் தரப்பட்டதென்றாலுமே அவன் சொன்ன விஷயந்தான், அவன் சொன்ன க்ஷணநாழிதான். அத்துணை கண்மென்னார் மணிமுடி போய் வின் தடவை, அவ்வளோதான் பெருமாள் விஸ்வரூபம் எடுத்தான். ஆழியட சங்கும் வில்லு வெழ திசை வாழியட தண்டும் வாழுமெழ அண்டம் ஓழையழ முடி பாதமெழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாறுன்னு நம்மாழ்வா திருவாய்மொழியில். அது மாதிரி பெருமாள் அத்துணை கண்மென்னார் மணிமுடி போய் வின் தடவை மேலிடத்தவன் ஆய் கனகழக்காய் எருளகும் போய் கடந்து அங்கொன்னா வசுரரு துளங்கச் சல நீட்டி மன்னிவகலிடத்தை மாவலியை வஞ்சித்து தன்னுலகமாக்கு வித்ததாளானை அப்படின்னு திருவங்கவன். பெருமாள் திருவடி மேலே மேலே போச்சு, எல்லா லோகத்தையும் தாண்டி போச்சு. பிரம்மா தீர்த்தம் சேர்த்த தேவர்கள்லாம் புஷ்பம் மாறி பொழிஞ்சு சேவிக்கிறா. ரெண்டு அடியில் தன்னுலகம் ஆக்குவித்ததாளானை பலி சக்கரவர்த்தியோட மொத்த ராஜ்யமும் ரெண்டு அடியில் எடுத்தான். ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும் அப்படின்றா பெரிவா. அந்த மாதிரி இந்த மமகாரம் என்னது என்ற வஸ்துவே பெருமாள்கிட்ட கிடையாது. இந்த ஜீவனுக்கு அந்த வார்த்தை சொல்லவே கூடாது, எல்லாம் பெருமாள் வஸ்து. அதான் நமக்கு இது என்று உரையாமல் வைத்தார் வந்தார். இந்த ஜீவன் வேற ஒத்தனுக்கும் சேஷபூத்தன் இல்லை, எனக்கு மட்டுமே சேஷபூத்தன். பெருமாள் ஒத்தரே லோகத்துக்கு சேஷி, பெருமாளும் பிராட்டியும் தான் லோகத்துக்கு சேஷின்னு காட்டுறதுக்கு நமக்கு இதுவன் உரையாமல் வைத்தார் வந்தார் அப்படின்றார். வேற யாருக்கும் இவன் சேஷபூத்தன் இல்லை, என் ஒருவனுக்கே இவன் சேஷபூத்தன்றதை அழுத்தி சாய்கிறார் சுவாமீந்தரத்தில். முதல்ல சொன்னது வழக்கு, யான் எனது என்பதொன்றில்லை என் செய்து அவனையல்லால் தான் அறிந்திரும் தன் அடியார்க்கென்னை ஆட்படுத்தி தான் என்னை நல்கி நடத்துகின்றான் தன் அருள் வழியே. நான் உன்னை வீடு செய்வேன் என்ற நன் திருநாரணனே அப்படின்னு ஜெயபுரத்தில் சாய்கிறார் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி இந்த விஷயமானது நமக்கு இது என்று உரையாமல் வைத்தார் வந்தார். அடுத்த வரியை பார்க்க, சேவமெண்ணி எம்மை அன்பர்க்கு அடைத்தார் வந்தார் அப்படின்னர். இந்த ஜீவாத்மாக்களுக்கு பெருமாளுடைய திருவடியை அணுகி சரணம் அப்படின்னு பரத்து ஒப்படைத்தவர்களுக்கு எது ரொம்ப அனுகிரகமாக இருக்கும் அப்படின்னா, இவாளை பாகவதர்களுக்கு அடியார்களாக்குவதுதான் பெருமாளுடைய திருவுள்ளம். எல்லா வைஷ்ணவ பாகவதர் அவளுக்கு இந்த ஜீவனையும் அடிமையாக்க வேண்டும். ஏன் சொன்னோம் அப்படின்னாக்கா, இந்த பாகவத சேஷத்துவம் என்பது ஒவ்வொரு ஜீவனுக்கும் முக்கியம், பிரபன்னாளுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம பெரியவா சொல்லா பாகவத உச்சாரப்படாதப்பா அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா அவளுக்கு பண்ண கைங்கரியமே சிறந்த கைங்கரியம். பெருமாள் எப்போ தன் திருவுள்ளத்தை ரொம்ப சந்துஷ்டியாக வச்சுக்கிறான் அப்படின்னாக்கா, ஒரு பாகவதன் 800 பாகவதனுக்கு பண்ணக்கூடிய அந்த பாகவத கைங்கரியம் இருக்கே, அதை பார்த்துட்டான்னா பெருமாள் இவன் எனக்கு கைங்கரியம் பண்ணிட்டான்னு எல்லை நிலத்தை வகுத்துக்கிறான். அதான் காலக்ஷேபாக நமக்கு சொல்லித்தர விஷயமானது, பகவத் கைங்கரியத்தின் எல்லை நிலமாவது எது அப்படின்னு கேட்டாக்கா, அது பாகவத கைங்கரியம் பண்ணும்போது மட்டுமே பெருமாள் திருவுள்ளம் பிரீத்தி அடைகிறான்னு சொல்கிறான் நமக்கு. அதுதான் அழகா சொன்ன திருவண்டங்குடி ஆழ்வார் அடியார்கண்ணை ஆட்படுத்த விமலன் அப்படின்னு. அவளான ஆதிபீரான் அடியார்கண்ணை ஆட்படுத்த விமலன் அப்படின்னு. இவருடைய திருவரங்களுடைய அடியார்களுக்கு என்னை ஆட்படுத்தும் விமலன் அப்படின்னு திருவுள்ள பத்திரர் அந்த ஆழ்வார். அப்புறம் பார்த்தா இன்னும் இந்த பாகவதாருடைய பெருமை என்ன அப்படின்னு நான் கேட்க போனாக்கா, கேசவா புருடோத்தமா கிளறு சோதியாய் குரலா என்று எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே அப்படின்னு. இந்த கேசவனுடைய அடியார்கள் இருக்காளே, அவா என்னை விற்கிறதுக்கும் அவளுக்கு அதிகாரம் உண்டு. ஏன்னா அந்த பாகவத சம்சர்க்கமானது ரொம்ப விசேஷம், பெருமாளே திருவுள்ள பத்திர ஒரு விசேஷம். அதனால்தான் சேமமெண்ணி எம்மை அன்பர் கடைத்தார் வந்தார்னர்.
இன்னொரு பாகவதனோடைய சேர்ந்து பண்ற கைங்கரியம் தான் பெருமாள் திருவிழத்தை உகக்க வைக்கும். பெருமாள் சேவை கூட பார்க்க நம்ம மட்டும் பெருமாள் சன்னதியில் போய் தனியாக நின்று தரைக்கு உள்ள நின்று யாரும் பார்க்காம பட்டர் மட்டும் இருக்க நம்ம மட்டும் பெருமாளை சேவிச்சு ஆனந்திக்கிறது ஒரு சேவை கிடையாது. இத்தனை அத்திவரதர் 40 சம்வத்சரம் கழித்து அனந்த சரஸ்லேருந்து வெள்ளை எழுந்திருக்கார். கோடானு கோடி ஜனங்கள் வந்து கியூல் அணிந்து 7 மணிகாலம் 10 மணிகாலம் கியூல் அணிந்து அத்தனை அந்த பாகவதாலோட சேர்ந்து நீ சேவிச்சுட்டு வரோம் வெளில வரோமே, அந்த ஒரு மனசு திருப்தி, அந்த ஒரு சந்துட்டி, இதுதான் பெருமாள் எதிர்பார்க்குறான். ஏன்னா கைங்கரியம் ஒத்தர் மட்டும் பண்ணால் வெறும் கைங்கரியம் இல்லாது, எல்லாரோடும் சேர்ந்து பண்ணணும். கூடியிருந்து குளிர்ந்து இளவரம் பாபாயின்னு ஆண்டாள் நாச்சியார் சொன்ன வார்த்தையை மனசில் வச்சுக்கணும். அதை தான் சுவாமி இங்கே சாய்க்கிறார். சேவம் இந்த ஜீவனுக்கு எது உத்தமம் என்று எண்ணி பெருமாள் எண்ணி எம்மை அன்பராகிய பாகவதர்களுக்கு என்ன பண்ணார்னேட்டா அடைத்தார் வந்தார் அப்படின்ற இந்த பாகவத கோட்டியிலே கொண்டு என்னை சேர்த்து விட்றான் சுவாமிவன் அப்படின்னு சுவாமி இங்கே திருவள்ள பத்திரர். ஏன் கேட்டால் பகவத் கைங்கரத்தின் எல்லையினிடம் பாகவத கைங்கரம் பெரிவாக சொன்னான். இதுதான் சுவாமி தேசிகன் நீ சரணாகதி பண்ணுட்டப்பா, அந்திம காலத்தை எப்படி கழிக்க போகிற அப்படின்னா சீபாஷயத்தை சேவி, ஆழ்வாட அருளிச்செயலை பண்ணு, திருப்பறிவட்டம் கோயில் சார்ந்து இல்லை பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணு, திருமண பண்ணு, திருவிளக்கு கைங்கரியம் பண்ணு, அதுக்கு வேணுன்னா துவயத்தை அனுசந்தானம் பண்ணு, இதுக்கு எதற்குமே உனக்கு சக்தி இல்லை அப்படின்னு யோஜனை பண்ணாகா. இன்னும் கடைசியாக ஒரு விஷயம் சொன்னார் சுவாமி, அதை தான் இந்த வரிக்கு அர்த்தம். சேவமெண்ணி எம்மை அன்பர்க்கு அடைத்தார் வந்தார் அப்படின்னு என்னன்னா என் ஒருவன் என்று அபிமானிக்கும் ஒரு ஸ்ரீவைஷ்ணவருடைய நிழலிலே ஒதுங்கி வர்த்தித்தல்னு சாப்பிச்சேன். இந்த ஸ்ரீவைஷ்ணவன் இந்த பாகவதன் என்னுடவேன் என்று யார் நினைக்கிறானோ அவனுடைய நிழலிலே ஒதுங்கி வர்த்தி. அதான் பெரிவா சொல்லுவா திவுதேசத்தை பார்த்த ஸ்ரீவைஷ்ணவா இருப்பா, அவள் அகங்களில் அந்த அந்த அக்ரகாரத்தில் வீடு வாங்கிட்டு போடா, 10 பிராமண சமூகம் இருக்கும், நாளைக்கு ஒரு ஆமியாவட்டம் நான் உபயோகமாகும், நம்ம உனக்கு பகவத் கிருபா பகவத் கைங்கிரம் கிடைக்கும், கோட்டு கைங்கிரம் கிடைக்கும்னு திருவள்ளத்தில் தான் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காதன்னு பெரிவா சொல்லியிருக்கான். அப்போ தான் அந்த பாகவத சம்சர்க்கம் கிடைக்கும். அதனாலே தான் சுவாமி திருவுள்ள பற்றி பெருமாள் நடத்தி கொடுக்குறான் இந்த விஷயத்தை. எப்படிடா சேமம் இந்த ஜீவனுக்கு எது சேமம் அப்படின்னா ரொம்ப க்ஷேமமாக இவன் இருப்பான் அப்படின்னா 4 பாகவதாலோட கலந்து பரிமாறணும். இவன் கூடியிருந்து குளிர்ந்து என்ற ரீதியிலே கைங்கிரம் பண்ணாதான் பெருமாள் திருவுள்ள முகக்கிறான். அதை தான் சுவாமி திருவுள்ள பற்றி சேமமெண்ணி எம்மை அன்பர்க்கு அடைத்தார் வந்தார் அப்படின்னர். இன்னும் கலியன் சாதித்தார் இந்த விஷயத்தில், விண்டாரை வெண்டாவி விலங்குண்ண மெல்லியலார் கொண்டாடும் மல்லகரம் அடலேர வஞ்சமத்து கண்டாரை கடல் மல்லல் தலசயன துறவாரை கொண்டாடும் நெஞ்சுடையார் அவரங்கள் குலதெய்வமே. இந்த பெருமாளை எவன் ஒரு அடியார் சேவிக்கிறானோ அந்த அடியார் தான் என் குலதெய்வம். இன்னும் ஒருபடி மேலேயே போயிட்டார் பெருமாளை விட்டார் ஆழ்வார். எவன் ஒருவன் கடல் மல்லை பெருமாளை சேவிக்கிறானோ அவன் எனக்கு குலதெய்வமானான் அப்படின்னா இந்த பாகவத பெருமை என்ன நம்ம கவனிக்கிறோம் அந்த இடத்துல. அதனால தான் உத்தேசித்து சுவாமி எப்படி இங்கே சாதித்திருக்கார்னா பெருமாளே நமக்கு நடத்தி கொடுக்குறான் பாகவத சம்சர்க்கத்தை. அதான் சிவமெண்ணி எம்மையன்பர்க்கு அடைத்தார் வந்தார் அப்படின்னு இந்த பாசுரத்தை இங்கே தலை கட்டுறார். அடுத்தது செழுந்தகவால் தின்சரணாம் ஈசர் வந்தார். அடுத்த வரி செழுந்தகவால் தின்சரணாம் ஈசர் வந்தார். செழுந்தகவு மிக்க கிருபை. இந்த பெருமாளுக்கு நம்ம பேரில் ஒரு கிருப பண்ணணும்னு ஒரு பெரிய விசாலமான திருவுள்ளம். நமக்கு இவன் உபாயமாக நிற்கிறான், உபயமாகவும் நிற்கிறான். தின்சரணாம் ஈசர் வந்தார் அப்படின்னு ஈசன் இந்த லோகத்துக்கு இவன் ஒருவன்தான் ஈசன். எப்படின்னா இந்த ஜீவாத்மா அவன் திருவடி அடையருக்கு ரெடியாக காத்துன்ருக்கான், வரம் தரும் மாமணி வண்ணனாய் காத்துருக்கான். சித்தோபாயன்னு சொல்லுவா நம்ம சம்பிரதாயத்தில் பெருமாளை. சித்தோபாயன் சித்தமாக இருக்கிற ஒரு உபாயம் என்னன்னா பெருமாள் தான், பலரும் அவனே அப்படின்னு சொல்கிறான். நம்ம சாத்தியோபாயம் என்ற ஒரு அனுஷ்டானமாகிய சரணாகதியை அனுஷ்டித்து சித்தோபாயன் என்று சொல்லப்பட்ட பெருமாளை நாம் வசீகரிக்க வேண்டும். சாத்தியோபாயத்தாலே சித்தோபாயத்தை வசீகரித்தல், இதுதான் சரணாகதி. அப்போ பெருமாள் நம்ம கைக்குள்ளே வந்துடுவான். அப்படி செழுந்தகவு தின் சரணாம் ஈசர் மிக்க கிருபையாலே நமக்கு உபாயமாகவும்
உபேயமாகவும் நிற்பவர் இந்த பெருமாள் அப்படின்னு சுவாமி இங்கே திருவுள்ள பத்திரர். அடுத்தது பார்த்தா, தாம் அனைத்தும் தீவினையை தவிர்ப்பார் வந்தார். நமக்கு கொடிய பாவம், இந்த ஜீவன் வெவ்வேறு பிறவி எடுத்து சஞ்சித பாவம் பிராரத்த பாவம் என்று எல்லா மூட்டையாக சேர்த்துட்டுருக்கு. இந்த பாபத்தை ஒழிக்கக்கூடியவன் எவன் அப்படின்னா நம்ம சியப்பதி தான். அதாவது சொன்னால் தாம் அனைத்தும் தாமே அனைத்து இந்த ஜீவர்களுடைய அனைத்து பாவங்களையும் போக்கக்கூடியவன் சாய்ச்சர். இப்போது இந்த அனந்த சரஸ்ரீ அத்திவரதர் 40 சம்வத்சரங்கள் சயன திருக்கோலத்தில் இருந்தார். திருப்பி வெளியில் வந்து நமக்கு ஒரு மண்டல காலம் இந்த சேவை கொடுத்து நமக்கு இந்த தலைமுறைகளுக்கு தன்னுடைய திருமேனி சௌந்தரியத்தை காட்டவே பெருமாள் ஏழு வெளில வந்திருக்கார். அப்போது எத்தனையோ திரு கோடிச்சரங்கள் பேரில் எவ்வளோ மன கஷ்டங்கள்லாம் இருக்குது. அப்பா வரதா என் மனக்கஷ்டத்தை போக்கு, உன்னை உதிரையாக நான் வந்து சேவிக்கணும்னு கெஞ்சரா பெருமாள்கிட்ட. பெருமாள் சில பேருக்கு உடனே பலிக்கிறது, சில பேருக்கு அவருடைய புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி பலாபலன் கிடைக்கிறது. சில பேர் பாஸ் வச்சுட்டு 10 மணி நேரம் காத்துட்டேன்னு சொல்கிறான். சில பேர் தர்ம தரிசனத்தில் ஒரே மணி நேரத்தில் நான் பெருமாளை சுவிச்சு வெளில வந்தேன்னு சொல்கிறான். அது அவனுடைய கர்மாவை பொறுத்தது எல்லாமே. இதுதான் நம்முடைய தீவினை. இந்த தீவினையை தாம் அனைத்தும் தீவினையை தவிர்ப்பார், ஒழிச்சு கட்டுறாராம் பெருமாள் எல்லாத்தையும். என்ன ஒரே ஒரு சரணாகதியாலே நம்முடைய பாபம் அத்தனையும் ஒழிச்சு கட்டி நமக்கு நல்ல கதியை கொடுக்குறான் பெருமாள். அதான் இந்த என்னன்னு கேட்டால், வீதியார வருவான்னு ஒரு வாக்கியம் உண்டு. வீதியார வருவானை விருந்தா வனத்தே கண்டோமேனு ஆண்டாள் நாச்சியார் சாதிக்கிறார். தன்னுடைய திருவேணி சௌந்தரியத்தை காட்டி வீதியில் வந்து நாம் இந்த ஜீவர்கள் அத்தனை அவன் திருவேணியை சேவிக்கிறோமே, சேவிக்கும் போதே நம்ம பாபம் போகிறதுன்னு சொல்கிறான். ஏன்னா திவ்ய மங்களக விக்கிரகத்தின் சேவையே பாப நிவர்த்தகம் சொல்லிட்டு அப்படின்னு பெரியவா சொல்கிறான் நமக்கு. அப்படி நம்ம பாவத்தை ஒழிக்கவே அவன் புறப்பாடு கண்டருளி நமக்கு அனுகிரக செயலனாக இருக்கான் பெருமாள். இப்படி நாம் அவனை சேவிக்கும்போது நம்முடைய தீவினை மொத்தமும் போகிறது, கெட்ட எண்ணங்கள் மாறுறது. வரதப்பிரபோன்னு கையு கூப்பி ஒரு க்ஷணமான ஒரு 24 மணி சாகாதத்தில் ஒரு க்ஷணமான அவனை மனசில் நினச்சிட்டு ஒரு கையு கூப்புறமே, இந்த ஒரு அஞ்சலிக்கு தான் அவன் காத்துருக்கான். அதுதான் அப்போ அப்படி நாம் அஞ்சலி செய்யும் போதே நாம் வணங்க தாமிணங்கால் இருப்பார் வந்தார். அந்த முதல் வரியை ஞாபகம் வச்சுக்கணும். நாம் கையை கூப்பும் போது இணங்கி இசைந்து நமக்கு அனுகிரகம் பண்ணான் பெருமாள். அப்படியானது அவன் அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது. அடுத்தது இது எல்லாம் எதுக்கு பெருமாள் ஏன் பண்ணுறான்? நாம் சேவிக்கும் போது இசைகிறான், நம்மை அடைக்கலமாக வச்சிருக்கான், நம் வழக்கெல்லாம் அறுத்து போடுறான், நமக்கு இது நமக்கில்லை எல்லாம் அவனுக்கு சேஷசேஷி பாவத்தாலே சொல்கிறான், நமக்கு சேமம் என்று எண்ணி பாகவத கோட்டியில் சேர்த்து விடுறான், செழுந்தகவால் தின்சரணா ஈசராய் நமக்கு இருக்கான், எல்லா பாபத்தையும் எதுக்கு போக்குறான்னா தமைக்கே யமைக்கொள்வாறு வந்தாரு தாமே. இது எல்லாம் எதுக்குன்னா அவனுடைய முகோல்லாசத்துக்காகவே, அவனுடைய திருவுள்ள சந்துஷ்டிக்காகவே பெருமாள் இத்தனையும் பண்ணுறான். ஜீவர்களை படைக்கிறான், அவளை கையகோப்ப வைக்கிறான், அவளுக்கு சகல சௌகரியம் செஞ்சு கொடுக்குறான், அவள் பாபத்தை ஒழிக்கிறான். இது பண்ணும்போது அவனுக்கு ஒரு சந்தோஷம், நம்ம குழந்தைய நம்ம காப்பாற்றுறோம். இவன் கர்மா ஒழிச்சுன்னு என் திருவடி தான் உபாய உபயம் நினச்சின்னு வந்து சேவிக்கிறான், அப்போ இவனுக்கு நல்ல கதியை நம்ம காட்டுறோம்ன்ற ஒரு பெருமாள் விசாலமான திருவுள்ளத்தை, அதற்காக இந்த அனுகிரகம் பண்ணுவதற்காகத்தான் அவன் தமைக்கேயா யமைக்கொள்வாறு வந்தார் தாமே. இந்த ஜீவனை தனக்கே சேஷமாக்கி கொள்கிறான், சந்தோஷிக்கிறான். அதுதான் அம்மாழ்வர் எடுத்தர், தனக்கேயா எனை கொள்ளுமீதே எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பேன். இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணுறான்னா அவனுக்கே எல்லா வஸ்தும் வேணும், இந்த ஜீவன் மொத்தம் அவன் சொத்து. அதுக்கே தான் இத்தனை ஆட்டங்காட்டி நம்மளை சம்சாரத்தை அழுத்தி அப்பயாவது அவன் திருவடியை நாம் நினைக்கிறோமா என்று பார்த்து பார்த்து அனுகிரகம் பண்ணுறானாம். அதனால் இந்த பாசுரத்தில் சுவாமி என்ன திருவுள்ள பத்துறாருனா, நமகா நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் போகும், திருமந்திரத்தில் உள்ள நமசப்தம் என்னுடைய அர்த்தத்தை சுவாமி விஸ்தரித்து சாய்ச்சிருக்கார். பாசுரத்தை ஒருத்தர் திருப்பி சேவிச்சா அடுத்த மாதம் லைக்கும் அடியன் முதல்ல திருப்பி சேவிச்சுட்டு இதை முடிச்சுக்கிறேன். அடியன் நாம் வணங்க தாமிழங்கால் இருப்பார் வந்தார், நாம் வணங்கும் போது அனுகிரகம் பண்ணுறான், நம்மை அடைக்கலம் கொள்ளும் நாதர் வந்தார் நம்மை ரட்சிக்கிறான்,
நாம் நமக்காம் வடக்கெல்லாம் மறுத்தார் வந்தார். அகாரம் அகங்காரம் மகாரத்தை ஒழிச்சு விவாதங்களை ஒழிக்கிறார். நமக்கு இவன் உரையாமல் வைத்தார் வந்தார். அவன் ஒருவனுக்கே இவன் சேஷபூதன்றத பெருமாள் அவன் ஒருவனே சேஷின்றதை காட்டுறார். சேமமெண்ணியம் அன்பர் கடைத்தார் வந்தார். பாகவத கோட்டினுடைய சம்சர்க்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறான் பெருமாள். அடியார்க்கென்னை ஆட்படுத்தியவலன் என்ற ரீதியிலே செழுந்தகவால் தின்சரணாம் ஈசர் வந்தார். மிக்க கிருபையாலே நமக்கு உபாயமாகவும் உபேயமாகவும் இந்த வரதன் இருக்கான். அடுத்தது தாம் அனைத்தன் தீவினையை தவிப்பார் வந்தார். நம் பாப மொத்தத்தையும் ஒழித்து திவ்ய மங்கள விக்கிரத்தை சேவையை நமக்கு கொடுக்குறான். அடுத்தது தமைக்கேயா யமை கொள்வார் வந்தார் தாமே. அவனுடைய திருவுள்ள பிரீத்திக்காசரமே இந்த லோகங்களை படைத்து இந்த ஜீவர்களுக்கு நல்ல கதையை காட்டி அவளுக்கு தன் திருவடியினுடைய பலத்தை காட்டி அனுகிரகம் பண்ணுறான்ட்டு சுவாமி இந்த பாசுரத்தை தலைக்கன்றார். அடுத்த பாசுரத்தை நான் நாளைக்கு சேவிக்கலாம். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.